வணக்கம். இப்போ நாம பேங்க் நிஃப்டியில் 1 மினிட் சார்ட் பார்க்குறோம். இன்றைக்கு டே பார்த்தீங்கன்னா மார்ச் 16, டைம் பார்த்தீங்கன்னா 9:15 ஆகுது. மார்க்கெட் ஓப்பன் ஆனதே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு கேப் அப், 35,600 ரேஞ்ச் வந்து கிராஸ் அவுட் ஆயிருக்கு. நமக்கு இந்த சார்ட்டில் பார்த்தீங்கன்னா லைவ் மார்க்கெட்டில் மார்க்கெட் ட்ரெண்ட் அனலைஸ் பண்ணிட்டு நமக்கு கால்ஸ் வந்து ஜென்ரேட் பண்ணும். கரண்ட்டில் பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் டே ஃபினிஷ் ஆகும்போது செல் கால் வந்தபடி ஃபினிஷ் ஆயிருக்கு. நமக்கு இப்போ நெக்ஸ்ட் கால் வந்துச்சு அப்படின்னா பை கால் தான் ஜென்ரேட் ஆகும். ஸோ கிரீன் கலர் கேண்டில் ஓப்பன் ஆகும். நீங்கள் இப்போ பையங்கூடிய ப்ரிப்பரேஷனோட ரெடியாகவே இருந்துக்கலாம். அதில் ஜஸ்ட் என்ட்ரி பாயிண்ட் வந்தோன்னா ஃபியூச்சர் ட்ரேடர், ஸோ இப்போ 35,608 பை வந்திருக்கு, நீங்கள் இந்த பாயிண்ட்ல என்ட்ரி எடுத்துக்கலாம். ஆப்ஷன் ட்ரேடர் இருந்தீங்கன்னா கால் ஆப்ஷனை பை பண்ணிக்கலாம். இதில் மேலே ரெண்டு கிரீன் கலர் லைன் மாதிரி இருக்குல்ல, அதான் ஃபர்ஸ்ட் டாரட், செகண்ட் டாரட் லைன். கீழே இருக்க ரெட் கலர் லைன் பார்த்தீங்கன்னா ஸ்டாப் லாஸ் லைன். இதில் நமக்கு ஃபர்ஸ்ட் டாரட் வந்து 35,697.18 இருக்கு. ஒரு 90 பாயிண்ட் பார்த்தீங்க அப்படின்னா டிஃபரன்ஸ் இருக்கு. இந்த 90 பாயிண்ட் அச்சீவ் பண்ணுதான் அப்படின்றது தான் இப்போ இந்த வீடியோவில் நாம பார்க்க போகிறோம். இந்த சார்ட்ல இந்த மாதிரி ஒவ்வொரு நாளும் அதுவே மார்க்கெட்னுடைய ட்ரெண்ட் மாறும்போது கேண்டலினுடைய கலரை சேஞ்ச் பண்ணிட்டு பை பண்ணலாமா செல் பண்ணலாமா, அதாவது என்ட்ரி எங்கே எடுக்கலாம், டார்கெட் எதிர்பார்த்தா எவ்வளோ தூரம் எய்ம் பண்ணலாம், ஒரு ஃபர்ஸ்ட் டாரெட் சேஃபாக எங்கே பண்ணலாம், செகண்ட் டாரெட் எங்கே வச்சுக்கலாம், அதே ஒரு ஸ்டாப் லாஸ் மெயின்டைன் பண்ணால் எங்கே பண்ணலான்னு கம்ப்ளீட்டான டீடைல் லைவ் மார்க்கெட்டில் வரும். நமக்கு இப்போ கிடைச்ச பை கால் ஜஸ்ட் ஒரு 1 மினிட்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் டார்கெட் கிட்டக்க போயிருக்கு, பட் இன்னும் டார்கெட்டை பிரேக் அவுட் பண்ணலை. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். நமக்கு கிடச்சிருக்க இந்த கால் அப்படியே இந்த மொமெண்டம் கண்டினியூ ஆகிட்டு போய் ஃபர்ஸ்ட் டாரெட்டை பிரேக் அவுட் பண்ணுதான்ட்டு. ஸோ நமக்கு இப்போ பாருங்கள் ஆல்மோஸ்ட் ஒரு 95% ஆஃப் டார்கெட் அச்சீவ் பண்ணிடுச்சு. இன்னும் ஒரு 2-3 பாயிண்ட் மேலே போச்சு அப்படின்னா ஃபர்ஸ்ட் டாரெட் பிரேக் அவுட் ஆயிரும். செகண்ட் கேண்டில் ஓப்பன் ஆயிருக்கு, அது பார்த்தீங்கன்னா அதுவும் அது பக்கத்திலே தான் வந்திருக்கு, பட் ஆனால் இன்னும் டார்கெட் பிரேக் அவுட் ஆகல. ஃபஸ்ட் கேண்டில் நல்ல ஸ்பீடாக மார்க்கெட் ரைஸ் ஆச்சு, ஃபர்ஸ்ட் டாரெட் வரைக்கும் போச்சு, பட் செகண்ட் கேண்டில் பார்த்தீங்க அப்படின்னா டவுன் சைடில் இறங்கிக்கிட்டு இருக்கு. ஸோ அகெயின் பையிங் ரேஞ்ச் கிட்டக்க தான் ட்ரேடிங் வந்து போய்கிட்டு இருக்கு. தேர்ட் கேண்டில் ஓப்பன் ஆனது நல்ல ஒரு பாசிட்டிவ் மொமெண்டம் கொடுத்ததுனால நமக்கு ஃபர்ஸ்ட் டாரெட் ரேஞ்ச் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நமக்கு ரீச் அவுட் வந்து கொடுக்குது. 35,608 வந்தது, இப்போ 698 வரைக்கும் ரீச் வந்து கொடுத்துருக்கு. ஸோ இந்த மாதிரி தான் இன்றைக்கி நம்ம கிடச்ச பைக்கால் 3 மினிட்ஸில் ஃபர்ஸ்ட் டாரெட் அச்சீவ் பண்ணுச்சு. கண்டினியூஸாக ஒரு பையிங் மொமெண்டமில் இருந்துச்சு, நமக்கு 35,800 ரேஞ்ச் பிரேக் அவுட் கொடுத்துச்சு. ஒரு 200 பாயிண்ட் மேலே பாசிட்டிவாக போய்கிட்டு இருந்துச்சு. இப்போ ப்ரீவியஸ் கால் பார்க்கலாம். ப்ரீவியஸ் டே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்தது பைக்கால் வந்து வந்துச்சு, ஒரு 250 போல் ஜெனரேட் ஆச்சு. 34,989 பை பண்ணலாம் அப்படின்னு வந்துச்சு. வந்த பைக்கால் பார்த்தீங்கன்னா ஒரு 10 மினிட்ஸ்க்குள்ள செகண்ட் டாரெட் வரைக்கும் பிரேக் அவுட் கொடுத்துச்சு. அதுக்கு ப்ரீவியஸ் கால் பார்த்தீங்கன்னா செல் கால். ஸோ இந்த சார்ட்டில் இந்த மாதிரி மார்க்கெட்னுடைய ட்ரெண்ட் மாறுற ஒவ்வொரு தடவையும் நமக்கு பை பண்ணலாமா செல் பண்ணலாமான்னு கால்ஸ் வந்து ஜென்ரேட் பண்ணும். ஸோ அதில் வர கால்ஸ் பார்த்து நீங்கள் வச்சு ட்ரேட் பண்ணுறனாலும் பண்ணிக்கலாம். இது ஃபியூச்சர் சார்ட் பார்க்குறோம், நம்ம ஆப்ஷன் சார்ட்டும் ஷோ பண்ணுறோம். ஸோ உங்களுக்கு ஒரு ஐடியா வந்து கிடைக்கும் ஆப்ஷனில் கால்ஸ் வந்துச்சுன்னா இந்த மாதிரி இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ இதில் மார்க்கெட் ட்ரெண்ட் மாறும்போது மட்டும்தான் கால்ஸும் வந்து கிடைக்கும், அதுவும் கேண்டலுடைய கலரும் மார்க்கெட் ட்ரெண்ட் மாறும்போது சேஞ்ச் ஆயிடும். ஸோ ஜஸ்ட் நீங்கள் இந்த சார்ட் வாட்ச் பண்ணும்போதே உங்களால் ஒரு ஐடியா வந்து கிடச்சிரும், இப்போ என்ட்ரி எங்கே எடுக்கலாம், டார்கெட் எங்கே எய்ம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பேங்க் நிஃப்டி வீக்லி ஆப்ஷன், 35,000 கால் ஆப்ஷன் நாளைக்கு எக்ஸ்பைரி ஆக போது, இந்த மணி ஆப்ஷன் தான் இது. ஸோ இந்த மணி ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஹெவியான மூவ்மெண்ட் வந்து கொடுத்துருக்கு. 780 நமக்கு பை கால் வந்திருக்கு, வந்தது இப்போ செகண்ட் டாரெட் ஆக்சுவலி அங்கே பிரேக் அவுட் ஆன டயத்தில் இப்போ நமக்கு 930 ரேஞ்ச் கிட்டக்க ட்ரேடிங் வந்து போய்கிட்டு இருக்கு. ஸோ நமக்கு ஃபர்ஸ்ட் டாரெட் அச்சீவ் பண்ணும்போது இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 60 பாயிண்ட் மேலே ட்ரேடிங் வந்து போயிருக்கு, அரௌண்ட் ஒரு 65-70 ரேஞ்சு தான் வந்து மூவ்மெண்ட் வந்து கொடுத்துருக்கு. ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் டைரக்ட் ஆப்ஷனில் அப்ளை பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு மார்க்கெட் ட்ரெண்ட் என்னன்னு தெரிஞ்சிடும், என்ட்ரி பாயிண்ட் எங்கே எடுக்கலான்ற மாதிரி டீட்டெயில் கிடச்சிரும். இதை வச்சு நீங்கள் ட்ரேட் பண்ணுறனாலும் பண்ணிக்கலாம், இல்லை ஃபியூச்சரில் வர என்ட்ரி பாயிண்ட்ஸ் யூஸ் பண்ணி நீங்கள் ட்ரேட் பண்ணுறனாலும் பண்ணிக்க முடியும். உங்களுக்கு இந்த சார்ட் வேணும், இதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வாட்ஸ்அப்பில் ஹேன் மட்டும் ஒரு மெசேஜ் அனுப்புங்க, டீட்டெயில்ஸ் நாங்கள் சென்ட் பண்ணுறோம். பிடிச்சிருந்தா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.